ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஃபுட் ஈட்டிங் மண்டேஸ். இன்றைய ரெசிபி காராச்சேரி. ஒரு பவுலில் கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கிறேன். இந்த உப்பில் வந்து தண்ணி ஊற்றி உப்பை கரைச்சிக்கணும். உப்பை கரைச்சிக்கிட்டு நம்ம கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கலாம். நம்ம தண்ணி வேணுங்கிற அளவு ஊற்றிக்கலாம். இப்போ இந்த உப்போட தண்ணியோட அளவு கரெக்டாக உப்பு இருக்கான்னு நம்ம டெஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ இதில் 2 ஸ்பூனு பாசிப்பருப்பு மாவு போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு ஓமை நசுக்கி போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு எள்ளு போட்டிருக்கிறேன். கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். இப்போ இதில் ஒரு பவுலு, நம்ம எந்த பவுல் எடுக்கிறோமோ அந்த பவுல்லேருந்து கணக்கு வச்சுக்கணும். இப்போ பொட்டுக்கடலை மாவு இந்த பவுலில் ஒரு பவுல் போட்டிருக்கேன். அதே பவுல் அளவுக்கு கடலை மாவு ஒரு பவுல் போட்டிருக்கேன். அடுத்து பச்சரிசி மாவு மட்டும் 2 பவுல் போட்டுக்கணும். 2 போட்டுக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் கலக்கிடணும். இதை கலக்கிட்டு இந்த உப்பு தண்ணியை ஊற்றி மாவை பிசைஞ்சு இப்போ போடணும். மாவு இந்த பதத்துக்கு பசஞ்சிக்கணும். பசஞ்ச மாவை இந்த உரலில் எடுத்துருக்கேன். காராச்சோவை தான் போட போகிறோம். நம்ம இந்த உரலில் எடுத்து இப்போ புளிய போகிறோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. காராச்சோறு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ போட்ட மெஷர்மெண்ட்டுக்கு 1/2 கிலோ காராச்சோறு வந்துருக்கு. இந்த காராச்சோரை செஞ்சு பாருங்கள். வீட்டில் சுவையாக இருக்கும், மெதுவாகவும் இருக்கும். வயசானவங்க சாப்பிட்றதுக்கு மெதுவாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். செஞ்சு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபுட் ஈட்டிங் மண்டேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.